அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எஸ்ஆர்எச் மற்றும் ஆர்சிபி ஆகிய இரண்டு அணிகளும் இந்த ஐபிஎல் 2023 சுற்றுப்போட்டிகளுக்கான போட்டி முறைமைகளின் அடிப்படையில் பி குழுவிலே இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதன் காரணமாக இந்த இரண்டு அணிகளுக்கும் இரண்டு போட்டிகள் இந்த லீக் சுற்றுப்போட்டிகளிலே நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. எனவே இந்த இரண்டு போட்டிகளில் எந்த அணியினர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த எஸ்ஆர்எச் மற்றும் ஆர்சிபி ஆகிய இரண்டு அணிகளுடைய கடந்த கால பருவர்களை நாம் இந்த இடத்திலே ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சிபி மற்றும் எஸ்ஆர்எச் ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை மொத்தமாக 22 போட்டிகளில் மட்டுமே விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 22 போட்டிகளிலே 9 போட்டிகளில் ஆர்சிபி அணியினரும் எஸ்ஆர்எச் அணியினர் 12 போட்டிகளிலும் ஒரு போட்டியானது வெற்றி தோல்வி என்றும் நிறைவு பெற்றிருக்கின்றது. இதற்கமைய மொத்த பருவர்களின் அடிப்படையில் எஸ்ஆர்எச் அணியினர் சற்று ஒரு முன்னிலையில் காணப்பட்டாலும் அந்த 22 போட்டிகளிலே 18 போட்டிகள் இந்தியாவிலே நடைபெற்றிருக்கின்றது. இந்தியாவிலே அந்த 18 போட்டிகள் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் 8 போட்டிகளில் ஆர்சிபி அணியினரும் 9 போட்டிகளில் எஸ்ஆர்எச் அணியினரின் வெற்றியினை பெற்றிருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்தியாவிலே போட்டிகள் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த எஸ்ஆர்எச் மற்றும் ஆர்சிபி ஆகிய இரண்டு அணிகளும் ஒரு சமபலம் வாய்ந்த அணிகளாகவே காணப்பட்டார்கள். அது மட்டுமின்றி கடந்த ஐபிஎல் 2022 சுற்றுப்போட்டிகளிலே இந்த இரண்டு அணிகளும் இரண்டு போட்டிகளிலே மோதியிருந்தார்கள். அந்த இரண்டு போட்டிகளிலும் இரண்டு அணிகளும் தலா ஒவ்வொரு வெற்றியினை பெற்றிருந்தார்கள். அதே ஒரு நிகழ்வுதான் கடந்த ஐபிஎல் 2021 சுற்றுப்போட்டிகளிலும் இடம்பெற்றிருந்தது. இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த கால பருவர்கள் முற்றுமுழுதாக இந்த ஆர்சிபி மற்றும் எஸ்ஆர்எச் ஆகிய இரண்டு அணிகளும் மோதுகின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு அணிகளும் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு அணிகளாகவே காணப்பட்டிருக்கின்றார்கள் என்பதனை இந்த இடத்திலே எடுத்து கூறுகின்றது. அது மட்டுமின்றி இந்த ஐபிஎல் 2023 சுற்றுப்போட்டிகளை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளுடைய சொந்த மைதானத்திலும் தலா ஒவ்வொரு போட்டிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதற்கமைய இந்த ஆர்சிபி எஸ்ஆர்எச் ஆகிய இரண்டு அணிகளும் சின்னசுவாமி ஸ்டேடியத்திலே, அதாவது ஆர்சிபி அணியுடைய சொந்த மைதானத்திலே மோதுகின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறான பொறுவர்கள் காணப்படுகின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இதுவரை 8 போட்டிகளிலே இந்த இரண்டு அணிகளும் இந்த மைதானத்தில் விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 8 போட்டிகளிலே 5 போட்டிகளில் ஆர்சிபி அணியினர் வெற்றியினையும், 2 போட்டிகளில் இந்த எஸ்ஆர்எச் அணியினர் வெற்றியினையும், 1 போட்டி மட்டும் வெற்றி தோல்வி என்று நிறைவு பெற்றிருக்கின்றது. எனவே இந்த ஆர்சிபி அணியினுடைய சொந்த மைதானத்தில் விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் அது ஆர்சிபி அணியினருக்கு சாதகமான தன்மையினை கொடுத்திருக்கின்றது. அதே போன்று எஸ்ஆர்எச் அணியினுடைய சொந்த மைதானமாக காணப்படுகின்ற ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்திலே இந்த ஆர்சிபி மற்றும் எஸ்ஆர்எச் ஆகிய இரண்டு அணிகளும் மோதுகின்ற சந்தர்ப்பத்தில் 7 போட்டிகள் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த 7 போட்டிகளிலே 1 போட்டியில் மட்டுமே ஆர்சிபி அணியினர் வெற்றியினையும், 6 போட்டிகளில் இந்த எஸ்ஆர்எச் அணியினர் மிக பிரம்மாண்டமான வெற்றியினையும் பெற்றிருக்கின்றார்கள். இதன் மூலமாக இந்த எஸ்ஆர்எச் அணியினுடைய சொந்த மைதானத்திலே ஆர்சிபி அணியினருக்கு எந்தவிதமான சாதகத்தன்மைகளும் இல்லை. அதே போன்று ஆர்சிபி அணியுடைய சொந்த மைதானத்திலே எஸ்ஆர்எச் அணியினருக்கு எந்தவிதமான சாதகத்தன்மைகளும் இல்லை. அவர்கள் அவர்களுடைய சொந்த மைதானத்திலே அவர்கள் ஒரு பலமானவர்களாக இருப்பதன் காரணமாக இந்த ஐபிஎல் 2023 சுற்றுப்போட்டிகளிலே இந்த இரண்டு அணிகளுக்கும் நடைபெறவுள்ள ஒவ்வொரு போட்டியிலும் ஒவ்வொரு அணியினரும் அவர்களுடைய சொந்த மைதானத்தில் விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகளவாக அமையும் என்பதுதான் எனது எண்ணமாக காணப்பட்டது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.